இன்னைக்கு ஆன்மீக தகவல் ஒரு பிரத்யேகமாக ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அதாவது நிறையா பேர் கேட்கறது உண்டு கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு எந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அழகாக எழுதிக்கோங்க கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம் என்னன்னா ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரமெல்லாம் ரொம்ப உகந்த நட்சத்திரங்கள் இது அழகாக இந்த நட்சத்திரங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு உரிய நட்சத்திரம் போட்டிங்கன்னா நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி யூடியூப்பில் வந்துடும் அதை நீங்கள் எப்போ வேணால் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க இதில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏழாம் இடத்துல சுப கிரகம் இருக்கணும் அஞ்சு ஏழு சுப கிரகம் இருக்கணும் இதை அஸ்ட்ராலஜ மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பிரவேசம் கிரகப்பிரவேசம் குறிக்கும்போது நல்ல கிரகத்தையாக பார்த்து குறிக்கிறோம் இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரொம்ப நல்லது சார் அப்போது நான் வந்து மாங்கல்யம் கல்யாணத்துக்கு மாங்கல்யம் செய்யணும் அது எந்த நட்சத்திரத்தில் நான் பண்ணணும் இதை இனி வரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் விவாகத்துக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் என்னென்ன நட்சத்திரம் உகந்தது எந்த திதி உகந்ததுங்கிறத இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நிறையா விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறார் நன்றி